திருவண்ணாமலையில் நடந்த ஏடிஎம் கொள்ளை சம்பவம் தமிழ்நாட்டையே அரண்டு போகச் செய்துள்ளது. காவல்துறையினரின் மெத்தன போக்கால் நடந்த துணிகர கொள்ளையை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இதுவரை நாம் பல்வேறு திருட்டு சம்பவங்களை பார்த்திருந்தாலும் காவல்துறையின் மெத்தன போக்கால் தமிழ்நாடே அரண்டு போகும் அளவிற்கு ஒரு திருட்டு திருவண்ணாமலையில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மணலூர்பேட்டை சாலை மாரியம்மன் கோவில் 10வது தெருவில் எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரம் உள்ளது. ஊர் தூங்கிய பின் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து நள்ளிரவில் இந்த ஏடிஎம்மிற்கு கொள்ளையர்கள் வந்துள்ளனர். ஷட்டரை இழுத்து சாத்திவிட்டு முகம் பதிவாக கூடாது என்பதற்காக கண்காணிப்பு கேமராவினை அடித்து உடைத்துள்ளனர். பின் பணம் எடுக்கும் போது தொழில்நுட்ப உதவியோடு அலாரத்தை அடிக்க விடாமல் செய்துள்ளனர். உடைக்கப்பட்ட ஏடிஎம்மில் இருந்து 33 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பியுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக தேனிமலை எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் இருந்து 20 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றுள்ளனர். அதே போல போலூர் எஸ்பிஐ வங்கியிலிருந்தும் 19 லட்சம் ரூபாய், கலசப்பாக்கம் ஒன் இந்தியா ஏடிஎம் வங்கியிலிருந்து 9 லட்சம் ரூபாய் என மொத்தம் 81 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. கொள்ளையடிக்கப்பட்ட ஏடிஎம் ஒவ்வொன்றிற்கும் சராசரி இடைவெளி இருந்துள்ளது. யாரும் கொள்ளையை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக ஏடிஎம் இருக்கும் வாசலில் காரை நிறுத்தி மறித்துள்ளனர். குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் கொள்ளை சம்பவம் முடிந்தவுடன் ஏடிஎம் இயந்திரத்தை தீ வைத்து எரித்துள்ளனர். அதிகாலையில் ஏடிஎம்மில் இருந்து புகை வந்த பின்புதான் அப்பகுதி மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரிய வந்திருக்கிறது. திருவண்ணாமலையிலிருந்து கலசப்பாக்கம் ஒன் இந்தியா வங்கி கிளையானது 30 கிலோமீட்டர் தூரத்திலும் போலூர் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் ஆனது 40 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ள நிலையில் ஒரே நபர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாரா அல்லது பல்வேறு குழுக்கள் மூலம் இந்த சம்பவங்கள் நடைபெற்றனவா என போலீசார் உச்சக்கட்ட குழப்பத்தில் உள்ளனர். ஏடிஎம்மில் திருடிவிட்டு ஆதாரத்தை அழிப்பதற்காக ஏடிஎம்மை தீயிட்டு எரிக்கும் முறை இதற்கு முன்னால் ஒடிசா, புனே ஆகிய இடங்களில் நடைபெற்றுள்ளது. கடைசியாக ஆந்திராவில் இதுபோன்று நடந்திருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த கொள்ளையை அரியானா கொள்ளையர்கள் நிகழ்த்தி இருக்கலாம் என காவல்துறை தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. கடந்த 2 வருடங்களாகவே காவல்துறையினர் இரவு நேர ரோந்து பணியை சரியாக மேற்கொள்வதில்லை. இதனால் கொள்ளை, கொலை, பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. விடிய ஆட்சியில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் காவல்துறை விழித்துக் கொள்ளுமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் சக்திசீலன்.